தமிழே, தமிழ். என்னப்பா? என்ன, உனக்கு வேலை கிடைச்சிருக்குமா? நிஜமா? அதுவும் நாளைக்கே ஜாயின் பண்ணணுமா? அம்மா, அம்மா. என்னம்மா? அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்கிராட்ஸ் கா. தேங்க்யூ. கங்கிராட்ஸ் கா. வாழ்த்துக்கள். அப்பா, இந்த விஷயத்தை முதல்ல கைலாசத்து கிட்ட சொல்லணும். ஏன்னா நான் இன்டர்வியூக்கு போகும்போது என்னோட பயத்தை போக்கி எனக்கு தைரியம் கொடுத்தது அவன்தான். சரிம்மா, ஃபோன் பண்ணி சொல்லு. ஆ, சொல்லு தமிழ். டேய், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஏய், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஏய், நான் என்ன என் சொந்த கம்பெனியில உனக்கு வேலை கொடுத்தேன், தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்ல கைலாசம், என் கூட பிறந்தவனா இருந்தா கூட இந்த அளவுக்கு தைரியம் சொல்லி இவ்வளவு பெரிய உதவியை பண்ணிருக்க மாட்டான். தமிழ், சென்டிமெண்ட் சீரியல் பாக்குற மாதிரி என்ன கண் கலங்க வைக்காத. டேய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்க, நீ என்ன காமெடி பண்ற? ஆமா, நீ பண்றது காமெடியா, நான் பண்றது காமெடியா? சரி, என்னைக்கு வேலையில ஜாயின் பண்ண போற? நாளைக்கே ஜாயின் பண்ணணுமா? நாளைக்குனா? அப்ப நாளை காலையில எனக்கு தூக்கம் போச்சு. ஏன்? பின்ன எவன் விடி காலையில தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ண வருவான்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு வழி தெரியும், நானே வந்துடுறேன். வேணாம் வேணாம், நானே வரேன். அப்புறம் நீ வந்தா தங்கிறதுக்கு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் பார்த்து வச்சிருக்கேன், நீ வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். சரிடா, நான் கிளம்பும் போது ஃபோன் பண்றேன். சரியா? பாய். ஓகே, பாய் தமிழ், டேக் கேர். பாய்டா. அப்பா, பாசம் காட்டுறதுல ஆகட்டும், பண்பா நடந்துக்கிறதுல ஆகட்டும், கைலாசம் கிரேட் பா. ஆமாம்மா, கரெக்ட் தான். சரி, ஊர் கிளம்புறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பே பண்ணு. ஐ, அக்காக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்யுங்க. போங்க. அயன் பண்றவங்க கிட்ட துணி கொடுத்துருக்கோம்ல, அதை சீக்கிரம் கொண்டு வர சொல்லி. போ. சாரி பிள்ளையாரப்பா, இன்டர்வியூக்கு போகும்போது உன்னை கவனிக்காம போயிட்டேன். நீ ரொம்ப அழகா இருக்க மாப்பிள்ள மாதிரி. எனக்கு இந்த ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வேலையில எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்க கூட இருந்து நீதான் உதவி செய்யணும்.
நாடி பாக்குற அன்னைக்கு அந்த சரணியா வந்ததால நீ தப்பிச்சுக்கன. இன்னைக்கு அவன் லீவு தெரியுமா உனக்கு? அந்த கடவுளே வந்தாலும் உனக்கு இன்னைக்கு உதவ முடியாது. சும்மா சொல்லக்கூடாது, சரியான அழுத்தக்காரி தான் நீ. ஆமா, இப்ப சொல்லு, இன்னாத்துக்கு உன் புருஷனை கொலை பண்ண அவன் இன்னொருத்தி கூட இருந்தானா இல்ல நீ இன்னொருத்தன் கூட இருந்தத? நீ இன்னொருத்தன் கூட இருந்திருந்தா இன்னாத்துக்கு அவன் உன்னால சுட்டு கொண்டிருப்பான். கூட்டு ஜெயிலுக்கு வந்தா சும்மா இருக்க கூடாது, ஏதாவது வேலை செய்யணும் சொன்னாங்க. அவங்க ரூமை க்ளீன் பண்ற வேலை கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆஹா, அப்படியா? சரி சரி, அப்ப நாளில இருந்து என் அழுகு துணி எல்லாம் நீயே துவைச்சு போட்டுற. பின்னாடி முறைகிற முறைச்சா முறைக்கிட்ட பேத்துருவேன். நாளைக்கு காலையில உனக்கு முதல் வேலையே நீ என் துணியை துவைக்கிறதுதான். அப்புறம் நாளைக்கு அந்த சரண்யா வந்ததும் நான் இங்க என்ன பேசினேன், இங்க என்ன நடந்ததுன்னு ஏதாவது அவளாண்ட பத்தி வச்ச, அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த ஜெயிலுக்குள்ள உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. புரிஞ்சுத? குழந்தைக்கும் பெத்த தாய் பக்கத்துல இல்லாதனாலதான். வேற என்ன இருக்க போது? எனக்கு தெரிஞ்சு குழந்தைக்கு அம்மா நினைப்பு வரும்போதெல்லாம் அழுகுதுன்னு நினைக்கிறேன். பாவம் உங்க அண்ணி, அவங்களோட நிலைமை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. குழந்தை பெத்த தாய்க்கு பால் இல்லாம போனா கொடுமை, அதை விட இருக்கிற பாலை கொடுக்க முடியாம போனா அது அதை விட கொடுமை. பால் கெட்டியாகி தாய்க்கு அப்படி ஒரு வலி வலிக்கும். பாவம் எப்படிலாம் அவஸ்தப்படுறாங்களோ தெரியல. நாளைக்கு குழந்தைய அன்னிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். நானும் அதை தான் சொல்ல நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. நான் குழந்தைய பார்க்கணும். வாங்க. குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்க. சரி தம்பி.
அக்கா நேத்து என் கனவுல வந்தாங்க. ஆனா என்கிட்ட எதுவும் பேசாம அழுதுகிட்டே இருந்தாங்க. எல்லா பாசத்தையும் விட தாய் பாசம்தான் உன்னதோன்னு எல்லாரும் சொல்வாங்க. ஆனா உனக்கு ஏமா அக்கா மேல எந்த பாசமும் இல்லாம போயிடுச்சு. என்னமா எல்லாருக்கும் வெங்காயம் நறுக்கும் போதுதான் கண்ணீர் வரும், உனக்கு என்ன முருங்கை நறுக்கும் போது கண்ணீர் வருது? உனக்கு நேத்து ராத்திரிதான் அக்கா கனவுல வந்திருக்கா. ஆனா எனக்கு கனவுலையும் நினைவுலையும் ஒவ்வொரு நொடியும் அவ ஞாபகம் தான். நான் தூங்கி எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? உன் ஆதங்கத்தை கோபமா எங்கிட்ட காட்டுற. நான் யாருகிட்ட காட்டுவேன்? யாருகிட்ட என் வேதனைய சொல்லுவேன்? இப்ப போய் கேளுமா உன் புருஷன் கிட்ட அக்காவை பாக்கணும்னு. கேட்டேன், எப்படி எல்லாம் கேட்கணுமோ அப்படியெல்லாம் கேட்டுட்டேன்.
அந்த ஆளி இறக்கப்படல. உங்க அக்காவை மன்னிக்கிற நிலைமையில அவர் இல்லம்மா. அவரு மன்னிக்காம போட்டோம், அக்காவை பாக்காம போட்டோம், நாம போய் அக்காவை பாப்போம். அப்பாக்கு தெரியாம, எனக்கு தெரியாம போய் பாத்துருவீங்களா? அந்த கேடு கட்டவிட போய் பாத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவீங்களா? இந்த பார், அப்படி ஒரு முடிவை நீங்க எடுக்கிறதா இருந்தா நான் ஏன் முடிவு எடுக்க தயங்க மாட்டேன். அவ முகத்துல முழிக்கிறதா இருந்தா அதுக்கு பதிலா நான் தூக்கிலே தூங்கிடுவேன். இவ்ளோ ரோஷம் இருக்கிற ஆளு எதுக்குப்பா அக்கா மீட்டு கொடுத்த வீட்டுல நீங்க இருக்கீங்க? நீ சும்மா ரெடி, நீங்க சும்மா இருங்கம்மா. ஏய், என்ன சொன்ன? உங்க அக்கா மீட்டு கொடுத்த வீடா இது? என் மருமகன் பிரேம் மீட்டு கொடுத்த வீடு இது. நீ பேசாம இரு. ஓ, பிரேம் மருமகன், அவர் எப்படி வந்தாரு? அக்காவால தானே வந்தாரு. ஏய், வாயமுடு. அக்கா ஒரு அண்ணக்காவடி, பணக்காரி இல்ல இந்த வீட்டை மீட்டு கொடுக்கறதுக்கு. நீ ஒரு கொலகாரியோட தங்கச்சின்னு தெரிஞ்சா ஒரு கொலகாரன் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க முன்னு வர மாட்டான். நீ அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏய், நீ எவனையாவது கூட்டிட்டு ஓடி போலான்னு பாக்குறியா? ஏங்க, பைசக்கு வந்த பொண்ணு கிட்ட பேசுற பேச்சா இது? முதல்ல நீ இப்ப வாய அடக்கி வச்சிருந்தா நான் இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியமா இருந்திருக்காது. அவ பேச பேச நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கிய. இந்த பாரு, இந்த வீட்டுல யாரும் அவளை பத்தி பேசக்கூடாது. அப்படி பேசுனா அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது வரும். அவங்க போகலன்னா நான் போக வேண்டியது வரும். ஜாக்கிரதை.